வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்க போகலாம் சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகலாங்க வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு குண்டாவை அடுப்பில் வச்சுக்கலாங்க பாருங்க குண்டாவை அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க சட்டி காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க அட்டை கிராம்பு தாளிக்கிற இலை பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டாச்சுங்க போட்டு வதங்கின உடனே வெட்டி வச்சு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா சுருளாக வதக்கிடலாங்க இப்போ பச்சை மிளகாய் நாலு போட்டுட்டேங்க பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்க நல்லா சுரு சுருள் சுருளாக வதங்கிட்டுங்கன்னு வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கி பச்சை வாசம் போகட்டுங்க நறுக்கி வச்சு கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க வதக்கின உடனே தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிக்கலாங்க நாலு தக்காளி போட்டுங்க நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கிளறிட்டே இருந்துங்கன்னா நல்லா வதங்கிக்கிங்க தக்காளி நல்லா வதக்கணுங்க தக்காளியெல்லாம் நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வந்தால் தாங்க பிரியாணியே டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தக்காளி வந்துங்க நல்லா வதக்கிடணுங்க தக்காளியே நல்லா மசிஞ்சிடணும் பாருங்க மசிஞ்ச உடனே புதினா போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வாசமாக இருக்குங்க அப்போ தான் நல்லா மணமாக இருக்குங்க வாசமாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா வதக்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாங்க ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிருச்சுங்க சிக்கன் பீஸு கழுவி எடுத்து போட்டுக்கலாங்க அரைமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் வீட்டில் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சது போட்டுக்கலாங்க மல்லித்தூள் போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் மசாலாவையும் ஒரு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க தேவை நல்லா பாருங்கள் நல்லா கிளறி விட்டு மசால் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க சிக்கன் நல்லா மசால் பிடிச்சி வெந்தா தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும் அப்புறம் வந்துங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வேகட்டுங்க அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயே மசால் பிடிச்சி வேகட்டுங்க பாருங்க நல்லா சுருண்டு வந்து நல்லா பதத்துக்கு வந்துடுச்சுங்க தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கலாங்க தயிர் ஒரு கப்பு ஊற்றிங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்க தயிர் ஊற்றியாச்சு இப்போ கிளறி விட்றாங்க கிளறி விட்டு மசாலா பிடிச்சி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க டம்ளர் அரிசிக்குங்க ரெண்டு டம்ளர் தண்ணிங்க இது நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றிங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட உடனே நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க தண்ணி கொதிக்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த தண்ணியில் கலந்து மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்குங்க பாருங்க பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இதாக இருக்குங்க டேஸ்ட் கொடுக்குங்க நல்லா நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சுங்க நல்லா கொதிக்குது பாருங்க இப்படி நல்லா கொதிக்கி விட்டு அரிசி போடுங்க பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி வச்சுருக்குங்க தண்ணி கொதிச்சோடனே போட்டுக்கலாங்க அரிசி நல்லா ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க
அரிசி நல்லா சேர்த்திக்கலாங்க. பாருங்க அரிசி போடுறேன். இப்போ அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க, சிக்கனுக்கு சீரக சம்பவம் போட்டுக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியே நல்லா தாங்க இருக்குது, சீரக சம்பவம் மாதிரியே சன்னமாக இருக்குங்க. அதனால் நாங்கள் வீட்டு அரிசியவே போட்டுக்கிறோங்க, பொன்னி அரிசியே போட்டுக்கிறோங்க. கோதி வந்துருச்சுங்க, கோதி வந்துருச்சுங்களா, கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. லெமன் புழிஞ்சுட்டுக்கலாங்க. அதை வந்தோடனே பாருங்கள் அரை லெமன் புழிஞ்சுட்டுக்கலாங்க. நல்லா கொதித்து அரிசி பிடிச்சிருச்சுங்க, நல்லா அரை லெமன் புழிஞ்சுட்டுக்கலாங்க. அரை லெமன் புழிஞ்சுட்டுங்க, ஒரு கலர் கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க, மூடி வச்சு வேகட்டுங்க. அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ குக் ஆயிடுச்சு. பாருங்கள் அரிசி போட்டு நல்லா தம் பிடிச்சி சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா மூடி வச்சுங்க, மல்லித்தலை கொஞ்சம் போட்டுவிட்டுங்க, நெய் ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு எடுத்து மேலே தம் போட்டுருங்க. ஒரு 10-20 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள் பாய் பிரியாணி மாதிரி அழகாக வந்துருச்சுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க, வாங்க. பாருங்கள் சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்திருக்கு. வருங்க பலபலான்னு இருக்குங்க சாப்பாடு. சாதத்தை எடுத்தோம்னாவே அப்படியே சாப்பிடணும் போல் நாக்கு வச்சு ஊறுதுங்க. ரைஸெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பார்த்தாவே அப்படியே சாப்பிடணும் போல் தோணுங்க. நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள் இலை போட்டு பரிமாறி சாப்பிட்லாங்க. வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து. நன்றிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.